தவத்திரு ராமானந்த குமரகுருபர அடிகள் அவர்களை பொன்னடி வணங்குகின்றோம். தங்கள் முன்னோர் சரவணம்பட்டியில் ஊரே மதிக்கத்தக்க நிலக்கிழார்களாக இருந்தவர்கள், கூடவே கடவுட்பற்றில் திளைத்தவர்கள். அதனால் 1908 தவத்திரு ராமானந்த அடிகள் தவநெறியில் மனத்தை திருப்பி இந்த திருமடத்தை தோற்றுவித்தவர்கள். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளின் அருட்பார்வைக்கு ஆளாகி குமரக்கடவுளை வழிபடு தெய்வமாக கொண்டு தவமும் யோகமும் செறிவூட்ட சிறவை ஆதீனத்தை பொழியச் செய்தார். சின்னவேடம்பட்டியில் வேர்விட்ட திருமடம் நாளும் வளர்ந்தது. ஆதி முதல்வர் திருவருள் குமரக்கடவுளின் பெயர் கொண்ட குருபர முனியே, ஆதீனத்தின் இரண்டாவது சன்னிதானம் தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் புலமை மிக்கவர். தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம் மூன்றிலும் வல்லவராய் இருந்து பல்லாயிரம் பாடல்கள் பாடிய கொங்கு நாட்டு கச்சியப்பர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று தங்கி கொல்லாமை, புலால் உண்ணாமை ஆகிய அறங்களை மக்களிடையே பரப்பியவர் இவர். சிறந்த அருளாளர் ராமானந்த அடிகளின் பெருந்தவம் பக்தி மறுமலர்ச்சி பெற்று எங்கும் பரவியது. தவத்திரு குமரகுருபர முனியே மூன்றாம் சன்னிதானம் தவத்திரு சுந்தரசுவாமிகள் முன்னோரின் தவத்தையும் தமிழையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த இரண்டையும் கோவை எல்லையையும் கொங்கு பகுதியையும் தாண்டி சென்று மக்களிடையே கோயில் திருப்பணிகள் செய்த திருப்பணி சக்கரவர்த்தி தவத்திரு சுந்தர சுவாமிகளின் பெரிய புராண சொற்பொழிவுகள் எளிய மக்களையும் ஈர்த்தன. பல கோவில்களில் ஓடாத தேர்களை ஓட வைத்தவர் அவர். பாலடைந்த கோவில்களை புதுப்பித்தவர். தமிழகமே கண்டிராத வண்ணம் 108 ஆண் யானைகளை கொண்டு இங்கு கொண்டு வந்து பெரிய வேள்வி நடத்தி சிற்றூரிலே சமய புரட்சி நடத்தியவர் நம் சுவாமிகள். தவத்திரு நான்காம் சன்னிதானம் அவர்களே, தாங்கள் பொறுப்பேற்ற இந்த 30 ஆண்டுகளில் திருமடம் பெற்ற வளர்ச்சி கண்டு எல்லோரும் வியந்து வருகின்றனர். முன்னோர் வழி நின்று தொடக்க கால தடைகளை தகர்த்து திருமடத்தின் பெருமையை தமிழகம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் பரப்பி வருகிறீர்கள். அது சமயம் பக்தி, இலக்கியம் என்று 4 நாற்கோணத்திலே மடம் விரிந்து பரவி வருகிறது. வேள்விகள், 100,000 கோடி அர்ச்சனைகள், ஓதுவார் மூர்த்திகள் மூலம் திருமுறை பாராயணம் என பக்தி புரட்சியே நடந்து வருகிறது. ஆதி முதல்வரின் தவம் இது. இரண்டாம் சன்னிதானத்தின் பக்தி, மூன்றாம் சன்னிதானத்தின் திருப்பணி என்ற அருட்பேராறுகள் கலக்கும் முக்கூடலாக திருமடம் திகழ்வது கண்டு கொங்கு மண்டலம் பெருமை கொள்கிறது. முருகநெறி முத்தாய், திருப்பணி செல்வமாய், சமுதாய உணர்வின் வெளிப்பாடாய், கலை பெட்டகமாய், பக்தி கோவிலாக இருக்கும் சிறவை ஆதீனத்திற்கு இறைநெறி என்னும் விருதை வழங்குவதில் நன்னெறி கழகம் பணிவுடன் பெருமை கொள்கிறது. இங்கனம் தலைவர் திரு பத்மநாபன். நன்றி அம்மா. நன்னறி கழக உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு பணிவோட வேண்டும் என்றும், சிறவையாதீனம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு பகுதிக்கு ஆற்றி வரும் அருட்பணிகளை நினைந்து வணங்கி இறை நெறி விருதினை நன்னறி கழகம் குருமகா சன்னிதானங்களுக்கு அளித்து பெருமை கொள்ளுகிறது. கழகத்தினுடைய தலைவர் திரு பத்மநாதன் ஐயா அவர்கள் குருமகா சன்னிதானங்களுக்கு வாழ்த்து மடலையும் விருதினையும் வழங்கி சிறப்பிக்கின்றார்.
நன்னறி கழகத்தின் சார்பாக சிறவையாதீனம் குருமக சன்னிதானங்களுக்கு இறை நெறி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது.